வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரிய பயணத்தில் 30 நாள் பயணத்தில் 22வது நாள். ஆனாலும் நம்ம வந்து 21 போட்டுக்கலாம், 21வது நாளுக்கான வீடியோவா. பல சகோதரர்கள் நிறைய கேள்விகள் அனுப்பியிருந்தீங்க, டேஸ் கவுண்டிங் கூட நிறைய போட்டிருந்தீங்க, அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போட முடியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட பயிற்சி சொல்லியிருந்த சகோதரர்களுக்கு, அந்த பயிற்சி தொடர்பாக சில சகோதரர்களோட மீட்டிங்கு ப்ளஸ் வந்து வேலைகள்லாம் நிறைய இருந்ததுங்க. அப்புறம் யோகா தினம் வேறு, ஸோ எல்லாம் கம்பைன்ட் ஆகிட்டு நேற்று போட முடியல, இனிமேல் வந்து தொடர்ந்து போட்டுடலாம். சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறதுனால இன்றைக்கி சித்தர் பாடல்களுக்குள்ளே போகாமல் வேகமாக அவர்கள் வந்து சில அனுபவங்கள், சில கதைகள் எல்லாமே இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், பிரம்மச்சரிய பயணத்துக்கு ஊக்கமாக இருக்கும். நம் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கதை அனுப்பியிருக்காரு, பிரம்மச்சரியத்திற்கு ஊக்கம் கொடுக்கும் வகையில். அதை நான் முழுமையாக படிச்சுட்டு அடுத்து கேள்வி பதிலுக்குள்ளே போயிடுறேங்க. வணக்கம் அண்ணா, நான் உருவாக்கிய கதை, பூமியின் கண்டத்தில் நாடு இருந்தது. அந்த நாட்டில் ஒரு சிறிய தலைவன் ஆட்சி செய்தான். அவன் பெயர் ஜெயக்குமார். அந்த நாட்டை ஆண்ட மன்னன் பெயர் பாலகுமார். நல்ல ஆண்ட மன்னன் அழகில் மயங்கி பெண்ணின் மீது காதலில் விழுந்து மனைவி மற்றும் அந்த புறத்தில் பொழுது போக்கினான். சரியாக நாட்டை ஆட்சி செய்ய முடியவில்லை. ஒரு சமயம் எதிரி நாட்டிலிருந்து உங்களுடைய நாட்டை கைப்படுத்தப் போகிறோம் என்று வர இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். நாட்டு மக்களை பாதுகாக்கவில்லை, மக்களுக்கு பஞ்சம், பல பிரச்சனைகள் உருவாகி இருந்தது. ஆனால் ஒரு கிராமம் மட்டும் நல்ல செழிப்பாக இருந்தது பற்றியும், அங்கு ஆட்சி செய்த மன்னனை பற்றி தெரிய வந்தது. அங்கு சென்றால் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் என்று உணர்ந்தான். உடனே அங்கு சென்ற மன்னன் அந்த சிறிய மன்னனை பார்த்து, மன்னா, நீங்கள் மட்டும் எப்படி இந்த சிறிய கிராமம் நன்றாகவும், இந்த மக்கள் அனைவரும் நல்ல முன்னேற்றம், நல்ல தேஜஸாக இருக்கிறார்கள் என்று கேட்டான். சிறிய மன்னன், மன்னா, நீங்கள் பெண்ணுடன் மட்டும் உறவு கொள்கிறீர்கள், அது மட்டுமல்லாமல் நீங்கள் அந்த புறத்தில் நேரம் கழிக்கிறீர்கள், அதனால் வந்த முடிவுதான் என்று சொல்ல அவன் திடுக்கிட்டான். உடனே அந்த நாட்டு மன்னன் சிறிய மன்னனின் காலில் விழுந்தான். அப்போது, எழுந்திருங்கள் மன்னா என்று கூறினார். ஒரு பாடல் பாடினான். மங்கையுடன் உறவு கொண்டீர்கள், இன்னொரு மங்கையுடன் உறவு கொள்ள மறந்து விட்டீர்கள். அம்மங்கையுடன் உறவு வைத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் இறைவனே ஆகியிருப்பீர்கள், வாழ்க்கையே ஜெயமாகியிருக்கும். இந்த பாடலின் விளக்கம் அதை தந்து அவனுடன் சேர்ந்து அந்நாட்டு மக்களுக்கும் பயிற்சியை கற்க அன்புடன் தெரிவித்தான். அது அந்த பயிற்சி விந்து ஜெயம் பயிற்சி தான் ஆகும். பின் அந்நாடு செழிப்பாக வளர்ந்தது. வாழ்க வளமுடன். ஆக்சுவலாக வந்துங்க, சகோதரர் சொன்னது மங்கையுடன் உறவு கொண்டிருந்தீர்கள், ஆனால் இன்னொரு மங்கையுடன் உறவு கொள்ள மறந்து விட்டீர்கள். அது எந்த மங்கை? நம் சகசார தலத்தில் வாழையாக வீற்றிருக்கும் சக்தி அன்னையே தான். ஆச்சுங்களா, ஆணின் நாதமானது சகசார தலத்தில் இருக்குது. அப்போது நம் முறையான பயிற்சிகள் மூலமாக நாம் என்ன பண்ணணுங்க, நம்முடைய ஆற்றலை வெளியிலேயே செலுத்துறது. காமத்தின் பால் அன்பு செலுத்துறங்கிற பேரில் எல்லா விதத்திலும் ஒரு போலியான, ஆச்சுங்களா, போலியா நமக்கு உண்மையே இல்லாமல் வெளியில் அடுத்த பிரபஞ்சத்தில் உருவாகி வந்த மற்றொரு உயிரின் மீது அனைத்தையும் செலுத்திடுற, உயிர் முதல் கொண்டு அப்படி செலுத்திட்டு இருந்தா நம்ம பலவீனம் அடைவோம், நம்ம செழிப்படைந்து போயிடுவோம், இந்த மாதிரி சூழல் வரும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்குள்ளாக இருக்கும் பெண்ணோடு உறவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சகோதரர் சொல்கிறாரு. அது பயிற்சி, விந்துஜெயம் பயிற்சி மூலமாக. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேள்வி கேட்டிருக்காங்க, ருத்ராட்சம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு சிவனின் அருள் இல்லாமல் அது கிடைக்காது என்று கூறுவார்கள், அது உண்மையாக தெளிவுபடுத்துங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்துங்க, ருத்ராட்சம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கடுக்காய் கொட்டை, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்ததாகவும் போன்ற பல்வேறு கதைகள் நம் சித்தர்கள் கூட எழுதியிருக்காங்க. ஆகவே நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, ஆனால் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆழ்ந்து நம்ம சிவமாக நினைக்கிறதே நம்முடைய உயிரணுக்கள் தான். ஆச்சுங்களா, உயிரணுக்களை நினைக்கிறதுனால நமக்குள்ளாகவே எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால சித்தர் பாடல்களில் நான் ஒரே ஒரு சின்ன ரகசியத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கருநெல்லியின், ஆச்சுங்களா, கருநெல்லி மரத்தில் கிடச்சா, மரத்தில் உச்சாணி கொம்பளுக்கிற கருநெல்லியை சாப்பிட்டால் ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சித்தர்கள் எழுதியிருப்பாங்க. அடுத்தது அந்த கருநெல்லியிலிருந்து வெண்மை நிற சாறு கிடைக்கும்னு எழுதியிருப்பாங்க. இது உண்மையில் என்ன தெரியுங்களா, ஆணின் விதைப்பை தான், அதிலிருந்து வர்ற வெண்மை நிற சாறு நம்முடைய உயிரணுக்கள் தான். அதை நாம் உண்ணும்போது அவையார் அதிகமான அவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தான் இல்லைங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கதைக்காக சொல்கிறது. ஆச்சுங்களா, அது நமக்குள்ளாக இருக்கிறது தான். அப்போது அவையார் அப்படிங்கிறது தன்னுடைய சக்தியாகவும், அதியமான் அப்படிங்கிறது நம்முடைய முதுகுதண்டாகவும், நெல்லிக்கனி அப்படிங்கிறது நம்முடைய கருநெல்லின்னு சொல்கிறது வந்து நம்முடைய ஆணின் விதைப்பையாக இருக்கிறது தான். இதுதான் வந்து ரகசியம், இதில் இருக்கிற சூட்சம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம வெளியில வெளியில இப்போ ருத்ராட்சம் மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்றது எல்லாம் ருத்ராட்சம் மாதிரி தான் இருக்கும் ஆணின் விதைப்பை எல்லாமே ஆச்சுங்களா. இது வந்து சித்தர்கள் குறிப்பால் உணர்த்தினத இப்போ இங்க இருக்கிற வியாபாரிகள் மற்றும் வந்து பொழைக்கணுமே ஆச்சுங்களா, ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணணுமே, அப்போ ருத்ராட்சம் மரமே இருக்குதே விற்கணுமே, காய் மக்கள் காசு கொடுக்கணுமே. இது போல பல்வேறு குழப்பங்கள் எல்லாமே சேர்ந்துதான் மக்களை இப்போ வெளி உலகத்துல ஓட வச்சுட்டு இருக்கு. வெளியில் எதுவுமே இல்லை, மிகப்பெரிய ரகசியங்கள் எல்லாவற்றையும் நாம வந்து உடச்சு 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 எல்லாம் நமக்குள்ளதான் இருக்குன்னு சித்தர்கள் சொன்னதை அப்படி அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். அருமையை உணர்ந்து கொள்ளுங்கள், ஒரே ஒற்றை உயிரனு கூட காரண காரியம் இல்லாமல் ஆண் மகனின் உடலிலிருந்து வெளியில போக கூடாது சரிங்களா, போகவே கூடாது, அது சிவத்தையே வெளியில விடுற மாதிரி. ஆகவே நமக்குள்ளாக வைத்து கொள்ளவே நாம் பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா, விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளாம். ஆகவே தவறாது சின்சியரா பிரம்மச்சரியத்தோடு நிலைச்சு ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு சித்தர்கள் சொன்ன அனைத்து சித்துக்களும் அனைத்து வாய்ப்புகளும் எல்லாமே கிடைக்கும் ஆச்சுங்களா. இது அவர்கள் காட்டிய வழிதான். வாழ்க வளமுடன் ப்ரோ. எஃபர்ட் 8 days வந்து ஃபாலோ பண்ணி ரீலாக்ஸ் பண்ணிட்டு டுடே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி 10 times மேல நோ ஃபேப்ல ஃபெயில் ஆயிருக்கேன். டுடே திரும்பவும் ஃபெயில் ஆயிட்டேன். மார்னிங்ல இருந்து லைஃபை வெறுத்துட்டேன். ஒரே சூசைட் தாட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. என் நண்பா இனியும் உயிரோடு இருக்கணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணி ஜாலியா இருக்காங்க. நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறேங்க சகோதரரே. வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம டெய்லி நம்முடைய பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளுமே பிறந்து இறந்து பிறந்து இறந்த உடலுக்கும் ஒரு ஒரு உயிரணுமே வாழ்க்கையே இதுதான் ஆச்சுங்களா. அதில் நமக்குள்ளாக உற்பத்தியாகும் உயிரணுக்களுக்கு முக்தி கொடுக்கணும்னு தான் நாம் வந்து போராடுற சொல்கிற எல்லாமே. அது அந்த உடலுக்கு மற்றும் சூழலுக்கு மனதுக்கு எல்லாமே ப்ராப்பராக வந்து ஒரு எப்படி சொல்லாங்க ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும் காலம் வரை அந்த போராட்டம் இருக்கும் ஆச்சுங்களா. ஆனால் அது அதுக்காக மனம் தளரலாமா, தளர்ந்த நம்மதை பலவீனமாகும். ஆகவே கீழே சிங்கம் நிற்குது, அந்த மலையில் ஏறுதே ஆகணும், உளுந்தா மொத்தமாக போயிடும் வாழ்க்கை. அப்புறம் மேலே ஏறினா கொஞ்சம் சறுக்கி விடுது, கவலைப்படாதீங்க. எத்தனை முறை சறுக்கினாலும் மேலே போகிறக்கான கயிறு உங்கள் கையில் கிடச்சாச்சு ஆச்சுங்களா. ஆகவே நல்ல பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காகிருந்த சகோதரரை வாழ்க வளமுடன். மனம் தளர வேண்டாம் ஆச்சுங்களா. இந்த வயசில் சிறு வயசில் பலருக்கும் வந்து பிரம்மச்சரியத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு, தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கடவுளர்களால் வேகமாக பரவிட்டு இருக்குது பலரும். ஆகவே வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கங்க, பயன்படுத்திக்கோங்க, மனம் தளராதீங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். டுடே ஐஎம் 322 இருக்கேன் அண்ணா. நீங்கள் போன வீடியோவில் கடுக்காய் பொடி வந்து 48 மட்டும் சாப்பிட சொன்னீங்க, எதனால சொல்லுவீங்களா டவுட்டு. நான் ஒரு மாசமா நைட்டு கடுக்காய் பொடி நைட்டு 1 spoon சாப்பிட்றேன், எனக்கு காலையில மோஷன் ஃப்ரீயா போகுது, ஸோ நல்லா ஆக்டிவா இருக்கேன், லைஃப் லாங் சாப்பிடலாமா. அப்புறம் காலையில ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆஃப்டர்நூன் சுக்கு பொடி 1 spoon சாப்பிட்றேன், நல்லா இருக்கு மை பாடி, எதுவும் லைஃப் லாங் எடுக்கலாமாண்ணா, எது சாப்பிட்றதுனால என்னோட உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரல, ரிப்ளை பண்ணுங்க. வாழ்க வளமுடன். முடிந்த வரைங்க ஏன் வந்து 48 உடலுக்கு வந்து சில குறைபாடுகள் இருக்குன்னு வைங்களேன், எந்த ஒரு மருந்தான பொருளை நம்ம எடுத்துக்கொண்டாலும் ஒரு 48 ஒரு மண்டலம் எடுத்துக்கொண்டா உடல் அதில் இருக்கிற சக்தி அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உடல் சோர்வடைகிற டைமில் உடல் வீக்காக இருக்கிற டைமில் மறுபடியும் ஒரு 48 எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம தொடர்ந்து 48 போயிட்டே இருக்கையில் அந்த உடலுக்கு வந்து தேவையில்லை ஆச்சுங்களா. எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா தவறில்லை, ஆனால் உடலுக்கு அது தேவையில்லை அப்படி தான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்கள் எடுத்தே ஆகணும்னு கட்டாயம் இல்லை 48 அப்புறம். அப்புறம் ஒரே விட வேண்டியதில்லை, ஒரே நாளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்து அப்படியே குறைச்சிக்கலாம். மருந்துங்கிறது என்னென்னா அது மருந்து மருந்தாக எடுத்துக்கிற சமயத்தில் தான் எடுத்துக்கணும், எல்லாம் வாழ்க்கை ஊரா வாழ்க்கை ஊரானெல்லாம் எடுக்கணுங்கிற தேவையில்லைங்க. வாழ்க வளமுடன். ஏன்னா மறு உந்துங்கிறது உள்ளுக்கு இருக்கிற உள்ளார்ந்த ஆற்றல் தூண்டிருக்கு ஆச்சுங்களா. அப்போது நம்ம உள்ளார்ந்த ஆற்றல் வந்துடும் 48 அப்புறம் நம்ம திரும்ப திரும்ப இப்போது ஒரு கயிறு பிடிச்சி போகிறோம், ஒரு மாடு கூட வருது, அது இயல்பாக நல்லா ஸ்மூத்தாக கூட வந்துட்டு இருக்கீல, அதை நீங்கள் திரும்ப திரும்ப தடி எடுத்து அடித்தே கூட்டிகிட்டு போக வேண்டியது இல்லை இல்லை, தேவையில்லை இல்லைல்ல, அது அது அடம்பிடிக்கல, ஏதாச்சும் குறுக்கு வேலை வண்ணையில் அப்புறம் ஒரு சின்ன தடி எடுத்து போன்னு முடுக்கலாம் ஆச்சுங்களா. அதனால 48 போதும். அப்புறமேல் மறுபடி குழப்பம் வந்தால் அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கேட்கும், இல்லைன்னா கேட்காது. மறுபடியும் இது சாப்பிட்டுமே மலச்சிக்கல் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் உங்களுக்கு வேறு மருந்தே இல்லை அந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் இதை விட ஹெவி 1 spoon 2 spoon அப்படி ஆங்கில வணிக மருத்துவமாக மருந்து மாதிரி ஆயிரும், அப்படி போக வேண்டாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். ஹாய் பிரதர், தேங்க்யூ யூ ரிப்ளைடு. ஐ மீன் ஸ்டேஜ் 6 நவ். ஐ எம் ஜஸ்ட் லிட்டில் டிஃபிகல்ட் பிகாஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், ஐ கேனாட் ரீட் தமிழ் இன் செலிபசி ட்ரைனிங். ஷியூர் பிரதர், ஐ வில் கம்ப்ளீட் ஆல் ஸ்டேஜஸ் இன் 34 நவ். அண்ணா, ஐ வாண்ட் டு நோ இன் பிரேக்கப் ஃப்ரம் லவ், தென் ஐ ஃபீல் வெரி டவுன் அண்ட் ஸ்டார்ட் டு டூ செலிபசி நவ். ஐ ஃபீல் பெட்டர் சம்டைம், ஐ ஃபீல் டவுன்,
When I get, I forget all memories with my ex-person. Can you help me how to overcome this? இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி இது போன்ற விஷயங்கள்லாம் உடனடியே ஓவர் கம் வர்றதுக்கு முடியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மனிதரை அப்படி இந்த பக்கம் ஒரு ஆற்றல் இருக்குது, இந்த பக்கம் ஆற்றுலேருந்து தண்ணி வருதுன்னு வைங்களா, இந்த பக்கம் ஒரு குழி, இந்த பக்கம் ஒரு அணைக்கட்டுன்னு வச்சுக்கலாம், ஆற்றுலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு, ஆற்றுல வெள்ளம் வந்துட்டு இருக்கு, அந்த அந்த வெள்ளம் வந்து குறையாத வெள்ளமாக இருக்குது, வந்துட்டே தான் இருக்குது. அப்போது நீங்கள் திடீர்னு என்ன பண்ணுறீங்க, பக்கத்து மாநிலத்துக்கூட சண்டை வந்துச்சு, நீங்கள் எங்கள் அணைக்கு விட வேண்டாம் அப்படின்னு திடுத்துப்பு நிறுத்தும்போது அந்த ஆற்று தண்ணி ஃபோர்ஸாக வந்து அடிக்கும் இல்லைங்களா, கண்ட்ரோல் பண்ண முடியாது, அங்கே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, வேண்டான்ட்டாங்க, அப்போ இங்கே ஃபோர்ஸாக வந்து அடிக்குது. ஏன்னா அந்த பக்கம் ஆற்றல் விட்டு 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 பழகிட்டோம். அப்போ என்ன ஆகுங்க, காலம் காலம் போக போக இந்த இடத்துல ஒரு செவர் எழுப்பிடுறாங்க, இல்லை அந்த பக்கம் தண்ணீரை பாய்க்கவே முடியாது, ஆனால் ஆற்றல் வந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அந்த தண்ணி வேறு ஏதாச்சும் வழியில் மடை மாற்றி விடுறதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் வந்து ஆற்றுக்கு மறுபக்கத்தில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால என்ன பண்ணிடுறாங்க, இதுக்கு மடை மாற்றும் வழி இன்னொரு பெண்ணை காதலிச்சு அந்த குப்பையில் விழுகணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்படி அல்ல ஆச்சுங்களா, அது வந்து திரும்பவும் கடலுக்கே கூட நீங்கள் திருப்பி விட்டுறலாம், வேற வழியில் திருப்பி விட்டுறலாம், ஆனால் திரும்ப திரும்ப அதே புதைகுழியில் விழணுங்கிற அவசியம் இல்லை. காலம் காலம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் அடைக்கப்பட்ட வழி திரும்ப புது பாதையை உருவாக்கி போக ஆரம்பிச்சிடும். காலம் வேணும் ஆச்சுங்களா, ஏன்னா ஒரு நம்ம உடலில் இருக்கும் உயிராற்றல ஒரு குறிப்பிட்ட பெண் மீது இல்லை எதிர்பால் இனத்தவர் மீது செலுத்தியே பழகிட்டோம், பழகியாச்சு, எத்தனை மாதம் பழகணுமோ இல்லை 10 நாள் பழகினாலும் அந்த காந்த ஆற்றல் உயிராற்றலையும் கரைத்து கொண்டு அங்கே போயிட்டு இருக்கு. திடீர்னு அது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம உடலுக்கு தெரியாதாச்சும் இத்தனை ஆற்றலை என்ன பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ளே போய் புலம்பி குழப்பமாகி கவலையாகி வருத்தத்தில் ஆழ்ந்துடுறாங்க. அப்படி வேண்டாம், அது அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த ஆற்றலை கவனத்தை வேற பக்கம் திசை திருப்பிட்டு தியானம் பண்ணலாம், விந்துஜெயம் பயிற்சி பண்ணலாம், உங்களுக்குள்ளாக இருக்கும் வாழை பெண்ணோடு சேர்த்துல அவங்க ஆற்றலை. ஸோ இது போல் கொஞ்சம் மறைமாற்றம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது காலம் நல்ல மருந்தாக இருக்கும். எவ்வளோ க்ளோஸாக இருக்கட்டும் ஓகேங்களா, பயங்கர க்ளோஸாக இருக்கட்டும், இல்லைன்னா உயிரே, ஆனால் அவங்க கூட கணவன் வந்து இல்லை ஏதோ க்ளோஸாக இருக்கிற வாழ்க்கை துணை போயிட்டு அடுத்த வாழ்க்கை நோக்கி போயிடுவாங்க, அவ்வளோதான், உலகமே அதுதான் ஆச்சுங்களா. இதுக்காக பெருசாக நீங்கள் கவலைப்பட்டு பெருசாக வந்து உங்களுடைய உயிராற்றலை வந்து அபரிமிதமாக செலுத்தி விரயம் செஞ்சுட்டு இருக்கணுங்கிற தேவையில்லை, ஃப்ரீயாக விடுங்க. அந்தந்த நாளை நீங்கள் அனுபவித்து இறையோடு இணைஞ்சு இறையோடு இணைஞ்சுன்னு என்ன பிரம்மச்சரியத்தோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீல, உங்கள் ஒரு துளி ஒரு உயிரணு கூட விரயமாகாத அளவில் நீங்கள் வாழ துவங்கிட்டீங்கன்னா இதெல்லாம் பெருசாக தெரியாது, தேவை இல்லைங்க, புரிஞ்சுதுங்களா. ஆசை இருக்கலாம், ஆசைகள் வரும், ஆசைகள்ங்கிறது ஒரு இயல்பு, நல்ல ஆசையை எடுத்துக்கலாம், கெட்ட ஆசையை விட்டுறலாம். ஆனால் இது போன்ற நம்மால் வாழக்க தகுதி இல்லாத மனிதர்களாக நம்ம விரும்பினவங்க மாறிட்டாங்க, இல்லை வந்து நமக்கு பொருந்தாதவங்களாக மாறிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்காக நம்முடைய காந்த ஆற்றலை திரும்ப திரும்ப செலுத்தியோ நம்முடைய உயிராற்றலை செலுத்தியோ பயன் அல்ல, அதுக்கு அவங்க தகுதி அல்ல, தகுதியற்றவர்கள், நமக்கு அவங்க தகுதியற்றவங்க அவ்வளோதான். அந்த மாதிரி நினச்சிட்டு தகுதியற்ற இடத்துல செலுத்தும் அன்பு ஆற்றல் விரயம், புரிஞ்சுதுங்களா. அது கொஞ்ச நாளைக்கு அந்த விரயம் செஞ்சு பழக்கின பழக்கத்துக்கு அந்த வருத்தம் இருக்கும், காலம் அது எல்லாத்தையும் மாற்றிடும். அந்த காலம் மாற்றுவதற்கு நீங்கள் கொஞ்சம் கேப் கொடுக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும், ஒரு கவனத்தை திசை திருப்பணும், மாற்றுப்பாதையில் திருப்பங்க, நார்மலாயிடும். வாழ்க வளமுடன். அண்ணா நேம் சொல்ல வேண்டாம் அண்ணா, ரொம்ப நாள் செலிபஸை ஃபாலோ பண்ணுறேன், எத்தனை நாட்கள் ஞாபகம் இல்லை, காலையில் 4 மணிக்கு முன்னால் எழுந்திரிச்சு பயிற்சி கண்டினியூ பண்ணுவேன், காலை நேரத்தில் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆஃப்டர்நூன் போல் எனக்கு தலை பாரமாக இருக்குது, மந்திரிச்சு விட்டது போல் இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரரே, பரவாயில்ல. மதிய நேரத்தில் வந்துங்க இந்த நித்திரை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஆச்சுங்களா, உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட்டு கேட்கலாம் ஒரு சிலருக்கு. அப்போது மதியானம் உடம்பு ரெஸ்ட்டு கேட்குதுங்கிறக்காக உட்காந்துட்டு படுத்துட்டு 4 மணி நேரம் தூங்கணுங்கிறது இல்லை, ஒரு உடல் தளர்த்துதல், ஒரு 10 நிமிஷம் ஒரு காமன் நேரம் ஒரு ஓய்வு, உடம்பு கொஞ்சம் ஓய்வை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை தொடங்குங்க. ஏன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, உடம்பு ஆற்றல் எல்லாம் குறைஞ்சி வரையில் அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா பிக்கப் ஆகிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இது எல்லாருக்கும் இல்லைங்க, உடனே எல்லோரும் போய் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது இல்லை, அவங்க உடலின் மொழியை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல் நாங்கள் ஸ்டெப் எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்து வந்து அண்ணா, அப்பா வந்து காலமாயிட்டாரு, 15 நாளில் பதினஞ்சு டேஸில் இருந்தேன், ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் கடந்தேன், பட் எகெயின் ரீலாப்ஸ் பண்ணிட்டேன், கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கேன், நான் எகெயின் செலிபஸை ஃபாலோ பண்ணணும்னு விருப்பமாக இருக்குது, உங்கள் கூடையே பயணிக்கணும் அண்ணா, நீங்களே ஒரு டேட் சொல்லுங்கள், ஃப்ரேம் ஒர்க் சொல்லுங்கள் அண்ணா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வாழ்க வளமுடன். உங்கள் தந்தையார் காலமானதுக்கு உண்மையிலே மனமார்ந்த வருத்தங்கள்ங்க, கவலைப்படாதீங்க, எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு காலகட்டம் வரும், அப்போது எல்லோரும் நம்மளை விட்டு போவாங்க.
ஓகேங்களா, நாமளே நம்மளை விட்டு போயிடும். இந்த உடல் அவங்க இன்னைக்கு போகலாம், அடுத்த 10 வருஷத்தில் நாம் போக போகிறோம், என்ன நிரந்தரமாகவே இருக்க போகிறோம். இவ்வளோ இல்லை, நிலையாமை அப்படிங்கிறது தான் வாழ்க்கையின் உலகத்தில் நிரந்தரமான நியதி. ஆகவே கவலைப்படாதீங்க, பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா இப்போ ஓகேங்களா, பிரம்மச்சரியத்தில் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியான நாள்னா இன்னைக்கு இந்த நிமிஷம், இப்போ நீங்கள் பார்க்குற நிமிஷம், அல்லது வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்குன்னு நினைக்கிற நிமிஷம். ஏன்னா ஒரு செகண்டுக்கு 15,000 உயிரணுகள் உற்பத்தி ஆகுதுங்க. நாம கிளாஸால்ட்டாக வேஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கிலேருந்து 10ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்துட்டு போகிறதில்ல. நீங்கள் இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் கரெக்டாக இருந்தீங்கன்னா, ஒரு ஆற்றல் விரயம் செய்யாமல் இருந்தீங்கனாலே குறிப்பிட்ட அளவுக்கான ஆற்றலை உடல் கெயின் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. ஆகவே நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இமீடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கவுண்டிங் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சொற்பொழிவுகள் இருக்குதுங்க, ஆன்மீக சொற்பொழிவுகள் இருக்குது. நாமளே கிட்டத்தட்ட 1000 மணி நேரமே பேசியிருப்போம் மொத்தமாகவே. அவ்வளோ தூரம் பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் பேசி வச்சுருக்குறோம், எல்லாம் பாருங்கள். சித்தர் பாடல்கள் பாருங்கள், சித்தர் பாடல்களை சித்தர் பாடல்களாக கூட கேளுங்க, நிறைய இருக்குல்ல யூடியூப்பில். அப்புறம் வந்து மகாபாரதம், ராமாயணம் போன்ற நம்முடைய கலாச்சார வழியில் வந்த நூல்கள் எல்லாமே பிரம்மச்சரியத்துக்கு ஊக்கம் கொடுக்கறதா தான் இருக்கும் ஆச்சுங்களா. அந்த போன்ற விஷயங்களெல்லாம், பாசிட்டிவான விஷயங்களெல்லாம் பாருங்கள். வாழ்க்கையின் நிலையாமையை புரிந்து கொள்ளுங்கள். தந்தையார் போனார் ஆச்சுங்களா, தந்தையார் போனார். அதுக்காக நம்ம வாரிசுகளை அழிக்கிறதுக்காகவும் நம்ம சுய இன்பம் செய்யணும், யோசிச்சுக்கோங்க ஆச்சுங்களா. அவர் நம்முடைய உயிரில் கலந்து நம்ம வாரிசாக வரணும்னு வேண்டுவோம் ஆச்சுங்களா. ஆனால் அவர் நம்முடைய உயிரணுவில் தானே வரணும், உயிரணு ஒற்றை உயிரணுவாக தான் நம்ம கிட்ட இருக்கும். நம்ம அதையெல்லாம் வீணாக்குனா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும், உங்களால் நிச்சயமாக கடந்து வர முடியும். நான் கூடவே தானே வந்துட்டுருக்கேன், டெய்லி சேலஞ்சஸ் போட்டிருக்கோம், ஒன்றா பயணிப்போம். எவ்வளவு காலம் இறைவன் நமக்கு வந்து இந்த கட்டளையை விட்டுருக்கிறாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் வாழ்க வளமுடன். ஆனால் உங்களை 1 வருடமாக பின்பற்றிட்டு வரேன், ஆனால் இன்னும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் கஷ்டமாக போயிட்டே இருக்குது. 1 மாதம் 10 நாள் 20 நாள் போய்கொண்டே இருக்குது. 10 நாளாக கடைபிடிச்சிட்டு வரேன், எனக்கு தியானம் செய்வதில் இருந்த ஆசை, ஆனால் வீட்டில் அவ்வளவு பக்தியாக யாரும் இல்லை அண்ணா, அவர்கள் ஒரு மாதிரி பார்ப்பார்கள் என தோன்றுகிறது, எனக்கு ஏதேனும் தீர்வு உண்டா வழி சொல்லுங்கள் வாழ்க வளமுடன். சகோதரரே, அவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிற நேரம்னு ஒன்று இருக்குது, தூங்குற நேரம்னு ஒன்று இருக்குது. அதிகாலை 1-3 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு பண்ணலாம். அதுக்கு ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும் ஆச்சுங்களா. நம்முடைய எண்ணங்கள் பியூராக இருக்கும்போது, உண்மையான தேடல் அதுவாக இருக்கும்போது வாய்ப்புகள் அமையும். கவலைப்படாதீங்க, அவங்க பார்த்தா பார்க்குறாங்க. நீங்கள் மனசை சும்மா வச்சுருக்கிறது தானே தியானம், எத்தனை பயிற்சிகள் இருக்கட்டும். நான் ஏன் வந்து கைடட் மெடிடேஷன்ஸை நிறைய போடாமல் இருக்கேன்னா, அதன் உள்ளார்ந்த அர்த்தங்களை உங்களுக்கு புரிய வச்சுட்டா அதுக்கப்புறம் எந்த டூல்ஸ் இல்லாமல், நாளைக்கு இந்த எலக்ட்ரிக்கு கேட்ஜெட்ஸு எதுவுமே இல்லாமல் போனப்போ கூட ஆச்சுங்களா, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, நீங்கள் இப்போ நீங்கோ அந்த இடத்துல உட்காந்து இன்பமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதுதான் நம்ம பயிற்சியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா முறை கேளுங்க. கேட்டுட்டு யார் பார்த்தா என்ன, நீங்கள் கண்ணை முடிச்சுட்டு கூட தியானம் பண்ண முடியுங்க, பிராணதவம் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆகவே அடுத்தவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கோங்க ஆச்சுங்களா. தப்பு செய்கிறக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதுல்ல, கண்ட விஷயங்களை பார்த்துட்டு பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் தேடி தேடி தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. 10 நிமிடம் 20 நிமிடம் தியானம் பண்ண முடியாத ஆரம்பத்தில், அப்புறம் போக போக தானாக இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்துக்கலாம் ஆச்சுங்களா. இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார் ஆச்சுங்களா. அவனுக்கு நீங்கள் உடம்புல வழி கொடுத்தீங்கன்னா, இறைவனே உங்களுக்குள்ளாக ஒரு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, பூமியில் நம்ம தங்கறதுக்கு இறைவன் நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார் ஆச்சுங்களா. ஆகவே அது பிரம்மசரீரத்திலும் தவத்திலும் நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க, சக்ஸஸ் ஆக முடியும். உங்கள் மனம் தான் உறுதியை கொண்டு வரணும். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் ஒரு மெயில் அனுப்பியிருக்கிறாரு, என்னோட ப்ராப்ளம் சொல்கிறதுக்கு முன்னாடி 6 இயர்ஸ் என்னோட லைஃப் பற்றி சொல்கிறேன். நான் பிஇ 2017 கம்ப்ளீட் பண்ணேன் ப்ரோ. காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆபாச வீடியோக்கள் வாங்கி அப்போ அப்போ பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணேன். லிமிட்டாக சுய இன்பம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலேஜ் முடிஞ்சதும் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 2017, 2018, 2019, 2020 மார்ச் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன். இந்த இயரில் நான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாமல் இருக்கும்போது, எக்ஸாம் ஃபெயில் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்தனால கொஞ்சம் கொஞ்சம் மாஸ்டர்பேஷன் அதிகமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 or 4 days, 5 days ஒன்ஸ் வந்து 2020 ஸ்டார்டிங்கில் சப் இன்ஸ்பெக்டர் ஃபாரஸ்ட் எக்ஸாமில் லாஸ்ட்டாக எழுதினேன். லாஸ்ட் 2 exams ஸ்லீப்பிங் கூட ஒழுங்காக வராமல் படிச்சுட்டு இருந்தேன். எக்ஸாம் முடிஞ்சதும் லாக்டவுன் வந்துச்சு. எஸ்ஐ எக்ஸாமில் பிசிக்கலில் செலக்ட் ஆனேன். அக்டோபர் 14 வரை மார்னிங் ஈவினிங் ஃபுல் கிரவுண்ட் ஒர்க் பண்ணேன். இந்த 7 மாதத்தில் மாஸ்டர்பேஷன் ஹேபிட் ஆல்சோ இருந்தது. சுய இன்பம் பண்ண நெக்ஸ்ட் டே நல்ல எனர்ஜி கிடைக்கும். எஸ்ஐ பிசிக்கல் இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஸாக முடிச்சுட்டேன்.
பட் எனக்கு மூணு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை வெட்ரீம்ஸ் வரும். 2021 ஃபாரஸ்ட் பாஸ் பண்ணி இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாஸ்டர்பேஷன் ஹேபிட் என்னால் விட முடியலை, முடியாமல் நான் கஷ்டப்பட்டு பண்ண எஸ்ஐ எக்ஸாம் எனக்கு கொடுத்துன்னு நானே ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிடைக்கக்கூடாதுன்னு நானே ப்ரே பண்ணேன், ஏன்னா 1 இயர் அங்கே போய் பிசிக்கல் பண்ண முடியாதுன்னு. அதே மாதிரி குவார்ட்டர் மார்க்கில் எஸ்ஐயில் செலக்ட் ஆகலை, இப்போது கேர்ள்ஸை பார்க்கவே முடியல, தப்பாகவே தோணுது, பஸ்ஸில் கூட போக முடியல, சூசைட் ஞாபகம் வருது. நான் இப்போது கவர்மெண்ட் ஜாப் போய் சேலரி வாங்கி கூட ஹாப்பியாக இல்லை. இந்த சுய இன்ப பழக்கத்தினால இனப்பெருக்க பாகங்கள் நரம்பு வெளியில் தெரியுது. கண்ட்ரோல் பண்ணி 5 நாள் அப்புறமா நைட்டே வெட்ரீம்ஸ் வருது. இப்படியே ஒவ்வொரு நாளும் கவுண்டிங் பண்ணி பண்ணி நாள் போயிட்டே இருக்குது, ஆனால் சுய இன்பத்தை விட முடியல. 24 வயசு, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக ஸ்ட்ரென்த்தாக பாடி கொண்டு வரலும் வரலாம். நெக்ஸ்ட்டு எஸ்ஐயும் ஆகணும். சுய இன்பத்திலிருந்து வெளியில் வர ஹெல்ப் மீ பிரதர். வாழ்க வளமுடன். இதுக்கு தான் நாம் எத்தனை வீடியோ போட்டுட்ருக்கிறோம், அதுக்கு தான் நீங்கள் பாருங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்புறம் சுய இன்பம் பண்ணிங்கன்னா அது 24 வயசு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசு. 24 வயசில் உங்களுக்கு ஆற்றல் ஓரளவு இருக்கவே செய்யும். அப்போது இந்த சமயத்தில் உங்களால் காப்பாற்றி ஒரு 48 நாளுங்க ரொம்ப இல்லைங்க, உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு பழக்க தோஷத்தில் நம்ம சிக்கிட்டோம், அவர் 48 நாள் எப்படியாயினும் கடக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்து அட்ஜஸ்ட் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அட்ஜஸ்ட் வந்தாலுமே சில பயிற்சிகள் மூலமாக வந்து நம்ம அதை வந்து நம்முடைய விந்து சக்தியில் இருக்கும் உயிர் அணுக்களை, உயிர் ஆற்றலை, ஓஜஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வாழையோடு சேர்த்து அந்த அட்ஜஸ்டே நம்முடைய ஆற்றலாக மாற்றி கொள்வதற்கான சில பயிற்சி முறைகளை வந்து நம்ம சில சோதனை ஓட்டங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சின்சியராக சில சகோதரர்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பர்சனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாடியில் டெஸ்ட் பண்ணி இது பண்ணுறதா இருக்குது, ஏன்னா பிரம்மச்சரியத்தில் ஆரம்பகட்டத்தில் ஸ்ட்ரகிள் ஆகிறவங்களை வைத்து தான் இது சின்ன சோதனை செய்ய முடியும். சைட் எஃபெக்ட் இருக்காது, ஆனாலுமே அது வெற்றி அடையும். அது போல் ஆயிடுச்சுன்னா இது போல் முடியவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே நான் அதுக்கான ஏற்பாடுகளை விரைவில் மாடர்ன் சிலிபஸில், மங்க் மோட் சிலிபஸில் இருக்கும் சகோதரர்கள் அக்சஸ் பண்ணும் விதத்தில் நான் அதை அப்டேட் பண்ணி விட்டுருவேன். அதுக்கு வந்து பேசிக் விந்துஜெயம் பயிற்சி தான். ஆகவே அந்த பயிற்சியை தொடர்ந்து ஆழ்ந்து செஞ்சுட்டு வாங்க. முதல்ல வந்து ஒரு 15 நாளைக்கு இந்த சிலிபஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு உணவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உணவுல கண்ட்ரோலே இருக்குது ஆச்சுங்களா, உணவு மிகப்பெரிய ஆயுதம்ங்க. 3 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங்கே போடுறலாம் ஆச்சுங்களா, அப்புறம் உடம்பு வந்து ஒரு இதாயிரும், ஒரு மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும், கவனம் எங்கேயோ பறந்துட்டு இருக்கிறது நமக்குள்ள நிலைக்க ஆரம்பிக்கும். அது போல் ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம அடுத்தடுத்த என்ன சொல்கிறாங்க நீண்ட காலம் போகிறதுக்கு உடம்பு தயாராகும். முதல்ல வந்துங்க ஒரு தண்ணீர் தேக்கணும்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா உடம்புல அணை கட்டு இருந்தால் தேக்கலாம், தொட்டி இருந்தால் தேக்கலாம். இப்போ ஒன்றுமே இல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்குது, சாப்பிட்றோம் அப்படியே போயிடுது, சாப்பிட்றோம் போயிடுது, இப்படி தானே இருக்குது. அப்போது நம்ம ஒரு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு தேக்கி 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 நம்ம இம்யூனிட்டி நாம தான் பெருக்கணும். அதனுடைய எல்லை 48 நாள், அது கடந்துட்டால் உடம்பு தாங்கிடும் ஆச்சுங்களா, எப்பேற்பட்ட அட்ஜஸ்டையும் தாங்கிடும். அதுவரை மன உறுதியோடு இருக்கணும்ங்க. மன உறுதி வருமுன் காப்போங்கிற முறையில் இருந்தால் தான் தப்பிக்க முடியும் ஆச்சுங்களா. ஆபாச விஷயங்களுக்குள்ளே போய் விளையாடணும்னு நினச்சா மாட்டிடுவீங்க, அப்படி மாட்டக்கூடாது ஆச்சுங்களா. நீண்ட காலமாக நம்ம இதை சொல்லிட்டு வரோம். 24 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 1 வருடம் 2 வருடம் தான் உடல் வளர்ச்சிக்கான உயிரணுக்களை சுரக்கும், புரிஞ்சுதுங்களா, அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆகவே கவலை தைரியமாக இருங்க, இப்போ இருக்கிற ஆற்றலே விரையும் செஞ்சிடாதீங்க. அவ்வளவு லஸ்ட்டு அந்த அழுக்கு மன அழுக்கு தான் காரணம் ஆச்சுங்களா. அந்த மன அழுக்குகள்லேருந்து விடுபடுறதுக்கு தான் கொஞ்சம் தியானமெல்லாம் செய்ய சொல்கிறது. முடிந்த அளவுக்கு தியான பயிற்சிகள் செய்யுங்க. நம்ம சொல்கிற தியானமேன்ட்டு இல்லைங்க, இந்தியா பூரா இருக்கிற பெரிய பெரிய யோகிகள் சொல்லி வச்ச எந்த தவத்தை வேணாலும் செய்யுங்க, ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க ஆச்சுங்களா. அதுதான் வழி, நீங்கள் எங்கேயோ போங்க, எந்த பயிற்சிக்கு வேணாலும் போங்க, யார் வேணாலும் சொல்லி கொடுக்கட்டும், ஆனால் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க ஆச்சுங்களா. இது பேசிக், முடிஞ்சால் விந்துஜயம் பயிற்சியை மட்டும் சேர்த்திக்கோங்க நீங்கள் செய்யும் தவ முறைகளோடு, வேறு வழியே கிடையாதுங்க ஆச்சுங்களா. நம்ம வலிமையாக இருக்கிறதுக்கு வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நான் வந்து இன்றைக்கி ரொம்ப நேரம் பெரிய வீடியோவாக போடுறதுக்கு விரும்பலை, ஏன்னு கேட்டிங்கன்னா லேட் ஆகிடுது, அப்லோடாக இருக்குது. ஆகவே மீண்டும் நாளைய தினம் வந்து நிறையா கேள்விகள் மிஸ் ஆகிடுச்சுங்க, ஏன்னா நேற்று போட முடியல, அப்புறம் வந்து ஸோ வேலை பழு அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி வந்து இதோடு போதும், நாளைய தினம் வந்து மேக்ஸிமம் பெண்டிங் இருக்கிற கேள்விகள் எல்லாமே பார்த்துறேன், தொடர்ந்து டேஸ் கவுண்டிங் எல்லாம் கீழே போட்டு வாங்க சகோதரர். வாழ்க வளமுடன்.